வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் சாய் ஸ்ரீ வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீட்லேயே எப்படி ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்ல காய்ச்சின நிறைய ஆடையுள்ள 1/2 லிட்டர் பாலை நான் எடுத்துக்கிறேன். நிறைய ஆடையுள்ள பாலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக வரும். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் மில்கில் 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். இதை எதுக்கு பண்ணுறோன்னா, மில்க் வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக நல்லா திக்காகிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். கஸ்டர்ட் பவுடர், சைனா கிராஸில் எதுவுமே ஆட் பண்ணாதனால நம்ம வந்து வீட்லேயே அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா பால் வந்து திக்காயிடும். இதில் கெட்டி கெட்டியாக எதுவும் இருக்காத மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பாலை நான் ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சிட்டேன். ஸோ நான் இந்த பாலில் இந்த மிக்சரை ஆட் பண்ணுறேன். பாலை நான் ஃபஸ்ட்டே காய்ச்சிட்டனால இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கிட்டே வரேன். திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுதா? கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலோ, இல்லை கடைக்கு போய் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலோ, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெறும் 1/2 லிட்டர் பாலில் வேலை முடிஞ்சிடும். இப்போது 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சுகர் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் வந்து கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட பால் வந்து திக்காக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஐஸ்கிரீம் செய்யும்போது எந்தெந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வேணுமோ அதுக்கேற்ற எசன்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறனால நம்ம வாசனைக்கு கார்டமம் அதாவது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. இந்த ஐஸ்கிரீம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு 2-3 தடவை நல்லா போட்டு அடிக்கணும். நல்லா அடிக்க அடிக்க தான் க்ரீமியாக ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வரும். இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போடணும், இல்லைனா வந்து மேலே ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஐஸ்கிரீம் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இங்கே பாருங்கள், ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகலை. பாதி ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து அரைக்கணும். அரைச்சிட்டு திருப்பி ஃப்ரீசரில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீமை நான் 3 தடவை மிக்சியில் போட்டு அடித்தேன். ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தது விட ஒவ்வொரு தடவை அடிக்க அடிக்க கன்சிஸ்டன்சி நல்ல கெட்டியாக க்ரீமியாக வந்தது. இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விதமான பொருளையும் நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் கஸ்டர்ட் பவுடர், சைனா கிராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.